Hello friends, welcome back to my channel Angelinecreations. இன்னைக்கு நம்ம ஜாங்கிரி ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வர மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட இன்னைக்கு வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்கு மேஜரான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அது உளுந்து தான். இந்த உளுந்து வந்து நல்ல கடையில் நல்ல குவாலிட்டியில் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த உளுந்தை நல்ல ஒரு 5-6 தடவை கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணி வச்சு ஒரு 5-6 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஊறியிருக்கணும். உளுந்து நல்லா ஊறினா தான் நல்ல உபரியாக உங்களுக்கு மாவு கிடைக்கும். இப்போ நல்லா ஊறின உளுந்தை இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ட்ரையாக போட்டு கிரைண்டரில் அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கணும், நிறைய தண்ணி இதில் ஊற்றிடக்கூடாது. நல்ல திக்காக இந்த மாவை நீங்கள் ஆட்டி எடுத்திங்கன்னா தான் நமக்கு ஜாங்கிரி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாவை அரைஞ்சிட்ருக்கும் போது நம்ம சிரப் ரெடி பண்ணிடலாம். சிரப் செய்கிறதுக்கு ஒரு வைடான ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கிலோ சர்க்கரை 500 ml தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரை நல்லா கரைச்சி கொதிச்சு வரட்டும். நல்லா ஒரு 5 minutes கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 string கன்சிஸ்டன்சி, அதாவது நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா அந்த கம்பி வந்து கட் ஆகணும், அந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்து ஆஃப் பண்ணிவிட்டு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து கடையில் இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க, அதனால் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் ஏலக்காய் சேர்க்கலாம், அது இல்லாட்டியே அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்மளோட மாவு வந்து நல்லா மஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றி இதை வழித்து எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வழித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்க்கணும். இந்த கலர் வந்து கடையில் இருக்கிற அந்த ப்ரெசன்டேஷன் கிடைக்கிறதுக்காக தான். வீட்டில் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கலர் இல்லாமையும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த கலரை சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து கலக்கணும். நம்ம மாவை நல்லா அடித்து கலக்க கலக்க அது ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்து வரும். அந்த அளவுக்கு அந்த பேட்டர் ஸ்மூத்தாக ஆன பிறகு நம்ம வந்து அந்த இந்த ஜாங்கிரி புளியறதுக்குன்னே ஒரு துணி இருக்கும், அது கடையில் காட்டனில் விற்பாங்க. அது இருந்தால் அது கிடைச்சா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பைப்பிங் பேக் அல்லது பால் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அதில் ஃபில்லப் பண்ணி ஒரு பக்கத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன ஹோல் தான் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப தடியாக குண்டாக ஜாங்கிரி வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கடையில் வந்து இன்னும் நல்லா குண்டாக வரும், அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோல் போட்டுக்கணும். இப்போ வந்து எண்ணெயை வந்து நான் ஒரு குழியான கடாயில் தான் போட்டு காய வச்சு அதில் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டுருக்கேன். பட் வந்து இந்த ஜாங்கிரி போடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு கடாய் நல்லா அகலமாக இருக்கும், அந்த மாதிரி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாங்கிரியோட டிசைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இது ஃபஸ்ட் டைம், என்கிட்ட அந்த ஜாங்கிரி அந்த கடாய் இல்லாதனால நான் இந்த கடாய் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ரெண்டு அந்த சுற்றுனதுக்கப்புறம் மேலே வளை வளைவாக டிசைன் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போடணும். அந்த ஜாங்கிரி ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வெந்து வரும். அந்த சமயத்தில் இதை வந்து நீங்கள் எண்ணெய் இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பண்ணி வச்சுருந்தா அந்த சிரப்பில் போட்டுடணும். இப்படியே நம்ம ஆட்டி வச்சுருந்தா ஒவ்வொரு அந்த மாவு எல்லாத்தையுமே வந்து ஊற்றி சிரப்பில் போட்டு போட்டு எடுத்துடணும். சிரப்பில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த பைப்பிங் பேக்கில் ரீஃபில் பண்ணும்போது மாவு அடித்து கலக்கி தான் ரீஃபில் பண்ணணும். இப்போ நான் எல்லா ஜாங்கிரியும் சுட்டு முடிச்சுட்டேன். இதோட அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக, அந்த ஜீராலாம் நல்லா உள்ள வரைக்கும் ஊறி ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே சாப்பிடும் போது இந்த மாதிரி இருக்கும், செகண்ட் டே இது இன்னும் நல்லா உள்ளே அந்த ஜீராலாம் இழுத்துக்கிட்டு நல்லா ட்ரையாக கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.